இது நம்ம Web Series Factory. இன்னைக்கு நம்ம எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து எபிசோட்ல யார் பிக் மவுஸ் அப்படினு காட்றத பார்த்தோம். அதோட போன எபிசோட முடிச்சாங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பாப்போம். யார் பிக் மவுஸ் அப்படினு நம்ம ஹர்வா வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இப்ப கரெக்ட்டா ஒருத்தவங்க வராங்க. அது யாருன்னு பார்த்தா வார்டன். நமக்கே செம்ம ஷாக் ஆகுது. என்னது வார்டன் தான் பிக் மவுஸா அப்படினு இருக்கு. இதே சந்தேகம் தான் நம்ம ஹீரோக்கு இருக்கு. அவனை பார்த்து செம்மையா மறைக்கிறான். ஆனா இந்த வார்டன் அப்படியே வந்து நின்னுட்டு நம்ம ஹீரோ பார்த்து நக்கலா சிரிக்கிறான். நான் தான் பிக் மவுஸ் அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம ஹீரோக்கு நம்புற மாதிரியே இல்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க, क्वेश्चन கேட்டுக்கிறாங்க. ஆனா அவன் பேசுறது வச்சு நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மா தெரியுது இவன் பிக் மவுஸ் இல்ல, நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் இவன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான், அவனுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்காக இந்த தம்பி ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அதனால அவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசுவா. இல்ல இதெல்லாம் என் கடமை, அவருக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம மேயர் அவங்களோட ஃபேமிலி போட்டோ பார்த்துட்டு தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நேரம் உள்ளக்க பேப்பர்காரே வரான். தனியா உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம மேயர் சின்ன பையனா இருக்கப்போ அங்க பின்னாடி இருக்கவர் அவரோட தாத்தா. அந்த தாத்தாவை காரோட வச்சு எரிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் நமக்கு தெரியல, போக போக எபிசோட்ல பார்க்கலாம். சோ அத நினைச்சு ரொம்பவே கோவமா இருக்காரு. இந்த குடும்பம் தான் இவரோட தாத்தாவையும் உங்க ஃபேமிலியும் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு பழி வாங்க தான் மேயர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கெஸ்டுக்கு வர முடியுது. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு நியூஸ் பேப்பர் காரன் வரான். யார் இவங்க, இவங்க போட்டோ எதுக்கு நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல எதார்த்தமா மூவி பாத்துட்டு இருந்தேன், அப்ப இது இடையில வந்துச்சு, பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பேச்சு மாத்துறான். இவன் பேசுறது நம்ம பேப்பர் காரனுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி மேயரே பாத்துட்டு இருக்கான். இந்த கான்வர்சேஷன் இங்கவே முடியுது. அடுத்த சீன்ல ஜெயில காட்டுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் இருக்கால, அவன் பாட்டுக்கு எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான், கடிக்கிறான், முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு, ஒரு ஜாம்பி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு சுத்தி எல்லா போலீஸும் வந்துடுறாங்க, அவங்களோட காதையும் போட்டு கடிச்சு வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல பைத்திய மாதிரி ஆனவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான், மூச்சு இல்ல அவனுக்கு. இதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் இனிமே இந்த ஜெயில ஒர்க் பண்ணுவா, ஒரு நர்ஸா ஒர்க் பண்றதுக்காக ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பா. சோ ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி நடக்கும். இவளுக்கு ரொம்ப பயம் வந்துருது. வேகமா இவளுக்கு தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சைக்கோ கில்லரை வந்து செக் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு மூச்சே இல்ல. அவசர அவசரமா சிபிஆர்லாம் கொடுத்து எப்படியே காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல வேக வேகமா இவனை கூட்டிட்டு போறாங்க. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோ ஹர்வா மேயருக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பான். என்ன விஷயம் அப்படின்னா, என்ன பிக் மவுஸ் தானே புடிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா நான் பிக் மவுஸ் இல்ல, பிக் மவுஸே அவர் வாயால பிக் மவுஸ்ன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் கூட பேசிட்டு இருந்தாரு. ரெக்கார்ட போட்டு காமிச்சிடறான். ஹீரோக்கு தெரியுதே இவன் பிக் மவுஸ் இல்லன்னு, ஆனா இவன் தப்பிக்கணும்ல, அதனால இவன் ஒரு வில்லத்தனமா யோசிச்சு அவனை போட்டுட பாக்குறான். உடனே மேயரும் சரி ஓகே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். மேயர் நீ தானே என்ன கொலை பண்ண பார்த்த, எதுக்கு என்ன இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆன, என்ன பிக் மவுஸ்ன்னு சொன்ன, அப்பையும் நம்பின, இதெல்லாம் ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது, உன்னை நான் நம்பவே இல்லை ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னு மேயரை பார்த்து சொல்றான். உடனே மேயருக்கு செம்ம கடுப்பாகுது. இது எல்லாத்தையும் பின்னாடியில இருந்து போலீஸ் எல்லாம் அங்க கேமரா இருக்கும்ல, சோ அதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காங்க. இதே நேரம் இந்த பக்கம் சைக்கோ கில்லருக்கு என்னமோ ஆச்சுல, சோ இவனை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட பிளட் சாம்பிள் எடுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப இருட்டுல யாரோ ஒரு கார்ல இன்னொரு கார்ல அந்த பிளட் சாம்பிள் கொடுக்கறா. இந்த கார்ல இருக்கவங்க யாருன்னு தெரியல. அப்படியே காலையில விடுது. அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கா. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த வார்டன் சொல்றான், உன்னோட வைஃப் இங்க ஜாயின் பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. போச்சு அவளையும் பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்கன்னு வார்டனோட சட்டை பிடிச்சு கோபப்படுறான். நான் என்னப்பா பண்றது, உன் வைஃபை தான் விரும்பி வந்து ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. அவளுக்கு என்னாலே இங்க சமாளிக்க கஷ்டமா இருக்கு, அவ வந்தா ரொம்ப கஷ்டப்படுவாளேன்னு பயப்படுறான். அவ உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. இங்க அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த தாத்தா தான். ஏன்னா நம்ம ஹீரோ மந்த்ராவை பாக்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். சோ அதனால நம்ம தாத்தா தான் மந்த்ராவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க வழக்கம் போல ரொம்ப பாசமா காதலா பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் இந்த பக்கம் போலீஸ் வந்துடுறாங்க நம்ம வார்டனை புடிச்சிட்டு போக. நீ தானே பிக் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கேக்குறாங்க. இவன் அமைதியா எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப கூட்டிட்டு போறப்ப தூரத்துல இருந்து தாத்தா மத்த எல்லா ஆளுங்களும் ஹே ஜாலி ஜாலின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்டனை யாருக்குமே பிடிக்காது போல. இந்த தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பாத்துட்டு இருக்காங்க. பண்றாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வார்டனுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தவன் இருப்பான்ல, அவனும் மேயரும் நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வார்டனா இவனதான் ஆக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க நேரம் நியூஸ்ல நம்ம மேயரோட வைஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நியூஸ்ல பாக்குறாங்க. பதறி போய் மேயர் வேகமா ஓடிடுறாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கீங்க உங்க வீடு மாதிரி அப்படின்னு நம்ம மந்த்ரா கேக்குறா. இந்த இடத்துக்கு நான் எங்க வேணாலும் போவேன், நான் தானே இப்போதைக்கு பிக் மவுஸ் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் அழகா கியூட்டா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்ப யாரோ அந்த இடத்துல நடந்து போற மாதிரி இருக்கு. அமைதியாரு, நம்ம இங்க எதுவுமே பேசிக்க கூடாது, பர்சனலா நிறைய விஷயம் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறந்துட்டேன், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா டாடா. மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா டாடா. மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.